அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2023 ஆண்டுக்கான முதல் சூரிய கிரகணம் இன்று. இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது அனைவராலும் ரொம்பவே தனித்துவம் கொடுத்து பார்க்கப்படுது. சூரிய கிரகணம் அப்படிங்கிறது சூரியன், சந்திரன், பூமி ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சந்திரனுடைய நிழல் சூரியனை மறைக்கும் நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். இது பூமியில் நிழல் சந்திரனை மறைத்தா அது சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஆண்டில் 4 கிரகணங்கள் நிகழும். அது ரெண்டு சூரிய கிரகணமும் ரெண்டு சந்திர கிரகணமும் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான முதல் சூரிய கிரகணம் இன்று நடக்குது. இதில் சூரிய கிரகணமானது ஹைபிரிட் அல்லது கலப்பின சூரிய கிரகணம் அப்படின்னு இந்த கிரகணத்தை சொல்கிறாங்க. மேலும் ஹைபிரிட் சூரிய கிரகணம் அப்படின்னா என்ன? இந்த கிரகணம் இந்தியாவில் இப்போ தெரியாதோ அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரிந்த விஷயந்தான். அப்படிப்பட்ட இந்த கிரகணத்தை பற்றிய நிறைய தகவல்களை நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கிரகணங்கள் ஏற்படும் போது ஒவ்வொரு ராசியிலும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அப்படிங்கிற முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹைபிரிட் சூரிய கிரகணம் அப்படிங்கிறது முழு சூரிய கிரகணம் மற்றும் நெருப்பு வளைய சூரிய கிரகணத்தினுடைய கலவை அப்படின்னு சொல்லலாம். இதில் சந்திரனுடைய நிழல் பூமியின் மீது விழுவது அப்படின்னு சொல்லலாம். முழுவதுமாக விழுந்து நகர்ந்து பிறகு மாறுமா. இந்த சூரிய கிரகணத்தின் போது சூரியன் சில நொடிகள் நெருப்பு வளையம் போல காட்சி கொடுக்கும். இந்த ஹைபிரிட் சூரிய கிரகணத்தை நிங்களோ கிரகணம் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த கிரகணம் அப்படிங்கிறது ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய நிங்களோ கடற்கரையில் அந்த பெயரில் இருந்து தான் இதற்கு இப்படி பெயர் வச்சுருக்காங்க. 2023 ஆண்டினுடைய முதல் கலப்பின சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரகணம் காலை 7:04 மணிக்கு தொடங்கி மதியம் 12:29 மணி வரை நீடித்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே நீண்ட நெடிய கிரகணம் அப்படின்னு கூட சொல்லலாம். இவ்வளவு நேரம் நீடித்திருக்கிற கிரகணங்கள் ரொம்பவே அரிது தான். ஹைபிரிட் சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அறிக்கையின்படி இந்த கிரகணம் மேற்கு ஆஸ்திரேலியா, கிழக்கு திமோர் மற்றும் கிழக்கு இந்தோனேஷியாவில் 19 April 21:36 இதில் தொடங்கி அதிகாலை 2:59 மணி வரை தெரியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. மேலும் இந்த ஹைபிரிட் சூரிய கிரகணம் ஆஸ்திரேலியா, கிழக்கு மற்றும் தெற்கு ஆசியா, பசிபிக் பெருங்கடல், அண்டார்டிகா மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதிகளில் வசிக்கிறவங்க காண முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் இந்த கிரகணத்தை இந்தியாவில் காண முடியாது. இதில் நெருப்பு வளையத்தில் கிரகணம் நிகழும் போது இது பசிபிக் மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதிகளில் சில நொடிகள் தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. முழு கிரகணமாவது மேற்கு ஆஸ்திரேலியா, கிழக்கு திமோர் மற்றும் கிழக்கு இந்தோனேஷியா பகுதிகளில் மட்டுமே தெரியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. இந்த கிரகணத்தை நம்ம இந்தியாவில் பார்க்க முடியலையே அப்படின்னு கவலையாக இருந்தாலும் கூட நேரலையாக நிறைய ஒளிபரப்பாயிட்டிருக்கு. அது இப்போது மக்கள் கண்டு ரசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரகணத்தை வெறும் கண்ணில் பார்க்கக்கூடாது அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அப்படி வெறும் கண்ணில் பார்த்தா அதிலிருந்து வெளிவரக்கூடிய கதிர்களால் பார்வையை இழக்க நேரிடலாம். எனவே எப்போதுமே சூரிய கிரகணத்தை பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளோட தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பிட்டு இந்த சூரிய கிரகணத்தை வெல்டிங் கிளாஸ் அல்லது பிளாக் பாலிமர் அல்லது அலுமினிஸ்டு மைலார் போன்றவற்றை பயன்படுத்த என்று நாசா பரிந்துரைத்திருக்காங்க. இன்னும் சிறப்பான வழி தொலைநோக்கி மூலமாக பார்க்கறது தான் நல்ல சிறந்த வழி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை நம்மளால் இந்த கிரகணத்தை நம்ம பகுதியில் காண முடியாவிட்டால் கூட சூரிய கிரகணத்தை நேரலையில் ஒளிபரப்பும் தளங்களில் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்மளுடைய வசதிக்காக நேரலையில் காட்டக்கூடிய அவை அனைத்தும் இப்போது மக்களால் பார்த்தும் பகிரப்பட்டும் வந்துட்டுருக்கு. அதே போல் இந்த 2023 ஆண்டினுடைய இரண்டாவது சூரிய கிரகணம் அப்படின்னு பார்க்கும்போது October 14 நிகழ இருக்கு. மேலும் சந்திர கிரகணங்கள் May 5, 6 மற்றும் October 29, 28 ஆகிய நாட்களில் நிகழ இருக்கு. அடுத்த ஹைபிரிட் சூரிய கிரகணம் எப்போது தெரியும் அப்படின்னு பார்க்கும்போது, கடைசியாக ஹைபிரிட் சூரிய கிரகணம் 2013 நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லப்படுது. அதன் பிறகு 2023 April 20 இந்த ஹைபிரிட் சூரிய கிரகணம் அப்படிங்கிறது, அடுத்து 2031 ஹைபிரிட் சூரிய கிரகணம் நிகழும் அப்படின்னும் ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கு.
இப்படி இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது மக்களால் ரொம்பவே ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்குது. இந்த நேரத்தில் நாம் ஒரு சில வேலைகளை செய்யக்கூடாது அப்படின்னெல்லாம் சொல்லுவாங்க. அதாவது கோயிலுக்கு போக மாட்டாங்க, இந்த நேரத்தில் சாப்பிடாம தவிர்க்கிறது, இவையெல்லாம் மக்களால் இன்றைக்கும் கடைபிடித்து வரக்கூடிய ஒரு செயலாக இருந்து வருது. குறிப்பிட்டு இந்த கிரகணங்கள் ஏற்படும் போது ஒவ்வொரு ராசிக்கும் மாற்றம் ஏற்படும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது இந்த கிரகணத்தாலையும் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது குறிப்பிட்டு ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் நன்மையான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு, ஒரு சில ராசிக்காரர்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் இந்த ஆண்டினுடைய முதல் சூரிய கிரகணத்தால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதில் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு 12வது வீட்டில் சூரிய கிரகணம் நிகழுதுன்னு சொல்லலாம். இதனால் இந்த காலமானது ரிஷப ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமானதாக இருக்கும். இந்த காலத்தில் வேலை மற்றும் வருமானத்தில் நல்லதொரு முன்னேற்றமும் உயர்வும் ஏற்படும். அலுவலகத்தில் உடன் பணிபுரிபவர்களுடைய முழு ஆதரவு இவர்களுக்கு கிடைக்கும். இந்த நாளில் நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. பணிபுரியறவங்களுக்கு நல்ல பதவி உயர்வு கிடைக்கலாம். நிலுவையில் இருந்த வேலைகள் வெற்றிகரமாக முடியும். இதே போல் அடுத்ததாக மிதுனம் ராசி. மிதுன ராசிக்காரருக்கு 11வது வீட்டில் சூரிய கிரகணம் நிகழுது. இதனால் இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகணமானது மிகவும் அற்புதமாக இருக்கும். திருமண வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி மகிழ்ச்சி பெருகும். வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். திடீர் பண வரவிற்கான வாய்ப்புகள் உள்ளது. பணிபுரியறவங்க தங்களுடைய வருமானத்தில் உயர்வை காண முடியும். இதே போல் அடுத்ததாக தனுசு ராசி. தனுசு ராசியினுடைய 5வது வீட்டில் சூரிய கிரகணம் நிகழ இருக்கு. இதனால் இந்த கிரகணத்தால் என்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கிரகணமானது தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு இவர்களுக்கு கிடைக்கும். கையில் பணம் அதிகமாக சேரும். செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். மாணவர்களுக்கு மிகவும் சிறப்பானதாக இருக்கும். வாழ்க்கை துணையுடனான உறவு சிறப்பானதாகவும் இனிமையானதாகவும் இருக்கும். இதே போல அடுத்ததாக மீனம் ராசி. மீன ராசியினுடைய 2வது வீட்டில் சூரிய கிரகணம் நிகழுது. இதனால பணிபுரியறவங்களுக்கு இந்த காலம் மிகவும் சாதகமானதாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் குடும்பத்தினருடன் நல்ல தரமான நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். வாழ்க்கை துணையுடனான நெருக்கம் அதிகரிக்கும். நிதிநிலையை பார்க்கும்போது நிதிநிலை மிகவும் சிறப்பானதாக இருக்கும். பணிபுரியறவங்களுக்கு மற்றும் வியாபாரிகளுக்கு வருமானத்தில் நல்லதொரு உயர்வு பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பிட்டு இந்த ராசிக்காரர்களுக்கு நல்லதொரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் என்ன ராசிக்காரர்கள் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இதே போல மேஷம் ராசியினுடைய முதல் வீட்டில் சூரிய கிரகணம் நிகழுது. இதனால இந்த ராசிக்காரர்கள் வாழ்வில் சில பிரச்சனைகளை சந்திப்பாங்க. பணியிடத்தில் உங்களுடைய நிலை சற்று வலுவிழந்து இருக்கலாம். உடன் பிறந்தவர்களுடனான உறவில் மனக்கசப்பு ஏற்படும். வாகனம் ஓட்டும்போது கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத பயணம் செய்ய வேண்டியிருக்கலாம். ஆரோக்கிய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதே போல் கடகம். கடகம் ராசியினுடைய 10வது வீட்டில் சூரிய கிரகணம் நிகழுது. இதனால் கடக ராசிக்காரர்களுக்கு சாதகமான பலன்களே கிடைக்கும். பணிபுரியறவங்களுக்கு புதிய பொறுப்புகளை பெற முடியும். பதவி உயர்வு அல்லது இடமாற்றத்திற்கான வாய்ப்பு தொழில் ரீதியான இந்த கிரகணம் நல்ல பலனை வழங்கும். வெளிநாட்டில் பணிபுரியறவங்களுடைய செல்வ நிலை இந்த காலத்தில் அதிகரிக்கும். இதே போல் சிம்மம் ராசி. சிம்மம் ராசியினுடைய 9வது வீட்டில் சூரிய கிரகணம் நிகழுது. இதனால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றத்திற்கான பல புதிய மற்றும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கூட இவர்களுக்கு கிடைக்கலாம். மேலும் பண உதவி இவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல முறையில் கிடைக்கும். தொழில் மற்றும் உறவுகளை பொறுத்தவரை நன்றாக இருக்கும். முக்கியமாக இந்த காலகட்டத்தில் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். இதே போல கன்னிராசிக்காரர்கள். கன்னிராசியினுடைய 8வது வீட்டில் சூரிய கிரகணம் நிகழுது. இதனால் இந்த காலகட்டம் கன்னிராசிக்காரர்களுக்கு ரொம்பவே சாதகமானதாக இருக்குமா. உங்களுடைய பல்வேறு பிரச்சனைகள் இந்த காலத்தில் தீர்க்கப்படும். தொழில் ரீதியாக நல்லதொரு முடிவை எடுப்பீங்க. நல்ல முன்னேற்றம் காண முடியும். வணிகர்களுக்கு இந்த காலகட்டம் நல்லதொரு நன்மையை பெற்றுக் கொடுக்கும். அடுத்ததாக துலாம் ராசி. துலாம் ராசியினுடைய 7வது வீட்டில் சூரிய கிரகணம் நிகழுது. இதனால் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. குடும்ப உறவுகளுக்கிடையே நல்லதொரு உறவு மேம்படும். இந்த காலகட்டத்தில் குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். வியாபாரம் செய்கிறவங்களுக்கு கூட்டு தொழில் செய்ய வாய்ப்புகள் கிடைக்கும். பணிபுரியறவங்களுக்கு பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது.
நீங்கள் என்ன ராசிக்காரர்கள் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் சூரிய கிரகணத்தை பற்றியும் அந்த சூரிய கிரகணம் எப்போது ஏற்படுது எங்கெல்லாம் தெரியும், அதே போல் இந்த கிரகணத்தால் சில ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் என்னவெல்லாம் மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படின்னு நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.